சிவாய நம திருச்சிற்றம்பலம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரியம் படைக்கும் திருமுறை பாட்டும் பொருளும் என்ற தொகுப்பில் நாம் இப்போது பார்க்க இருக்கின்ற பாடல் ஏழாம் திருமுறையில் இருந்து திரு ஆலங்காடு என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பாடல். முதல்ல பாடலை எப்படி பாடுறதுன்னு பார்த்துடலாம். திருச்சிற்றம்பலம் முத்தாமுத்தே தரவல்ல முகில் மின்முளையார் உமை பங்கா முத்தாமுத்தே தரவல்ல முகில் மின்முளையார் உமை பங்கா முத்தாமுத்தே தரவல்ல முகில் மின்முளையார் உமை பங்கா சித்தா சித்தி சித்தா சித்தி திறங்காற்று சிவனே தேவ சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமாப்படைய நூர்மேய பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமாப்படைய நூர்மேய அத்தால ஆல காடாவுள் அடியார்க்கு அடியேனாவேனே அத்தால காடாவுள் அடியார்க்கு அடியேனாவேனே திருச்சிற்றம்பலம். அற்புதமாக இந்த பாடலை பாடி காட்டினார்கள். இப்போது பாடலுடைய சிந்தனைக்குள்ளால போகலாம். இங்கு இருக்கிற அம்மையுடைய பெயர் வண்டார் குழலி, பெருமானுடைய பெயர் ஊர்த்தவதாண்டேஸ்வரர். பெருமானும் காளிகாதேவியும் நடனம் போட்டியாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் போது பெருமானுடைய காதில் இருந்த குண்டலங்கள் கீழே விழ பெருமான் ஆட்டத்தை நிறுத்தாமலே தனது கால்களால் அந்த குண்டலங்களை எடுத்து காதில் மாட்டிக்கொள்கின்றார். அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அதுதான் ஊர்த்தவ தாண்டவம் என்று சொல்லப்படுவது. நம்ம சைவ சித்தாந்தத்திலும் பார்த்தீங்கன்னாலும் சரி, சைவ கோயில்களில் பார்த்தாலும் சரி, ஐந்து சபைகள் சொல்லுவாங்க, வெள்ளி தங்கம் இப்படிலாம். அதில் ரத்தின சபை என்பதுதான் இந்த திரு ஆலங்காடு. ரத்தின சபைனா ரத்தினங்களால் செய்யப்பட்ட சபை கிடையாது, ரத்தினமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய சபை என்று பொருள். சரி, இப்போ இந்த பாடலை பார்த்துருவோமா. சிவபெருமானுக்கு அடியவராக இருக்கிறது ஓரளவுக்கு சுலபம், ஆனால் அடியார்களுக்கு அடியாராக இருக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த குறிப்பை தான் இந்த பாடலில் வச்சு அருள் செய்கிறாரு நமக்கு நம்பி ஆரூரர் என்று சொல்லப்படுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்ன சொல்கிறாருன்னா, சாமி உங்களுடைய அடியார்களுக்கு நான் அடியவராக வர வேண்டும். ஏன் அப்படின்னா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாரு பாருங்க, முத்தா என்கின்றார். அதாவது முக்தியை தர வல்லவன். ஏன் அப்படின்னா, பெருமான் முக்தி நிலையிலேயே இருப்பவன், எந்த கட்டுக்களும் அவனுக்கு கிடையாது. கட்டு இல்லாத ஒருவனால தான் நம்மளுடைய கட்டுக்கள்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு, நோயே இல்லாத ஒருவர் தான் நமக்கு நோயில் இருந்து எப்படி வெளியில் வருவது என்று சொல்ல முடியும். அவரே 1008 நோயில் இருந்தாருன்னு வைங்க, நம்மளுக்கு எப்படி மருந்து சொல்ல முடியும்? ஆக சிவபெருமான் முக்தி என்ற நிலையிலேயே இருப்பதனால முக்தி எப்படி அடைவது என்பதையும் நமக்கு சொல்லி அருள் செய்துட்டு, அதே மாதிரி பாருங்க, சித்தா சித்தங்கள் எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடியவர். ஏன்னா நம்மெல்லாம் இன்னும் அதுலேயே தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் சித்திகள் அனைத்தையும் உடையவர். நாம் அந்த சித்திகளை அடைவதற்கு என்னெல்லாம் உண்டுமோ அதையும் செய்ய வல்லவர். இதையெல்லாம் சொல்லிட்டு பக்தர்களுக்கு
பற்றுக்கோடாக நிற்கக்கூடியவர். பற்றுக்கோடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு சிவபெருமான் தான். சரி, இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, தேவர்களுக்கெல்லாம் சிங்கமாக இருக்கக்கூடியவராம். ஏன்னா எப்படிப்பட்ட வலிமையுடைய யானை என்பது நமக்கு தெரியும். அந்த யானைக்கு கூட கனவுல சிங்கம் வந்துச்சுன்னா மிரண்டி எழுந்து போகும்னு நம்ம சங்க இலக்கியங்களில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் சிங்கம் போல இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் உமையொரு பாகராக இருக்கின்றார். இந்த உமையொரு பாகர் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம சைவத்தில். ஏன்னா அம்மையும் பெருமானையும் பிரித்து பார்க்கும் வழக்கம் நமக்கு கிடையாது. பெருமான் சூரியன் போல என்றால் அம்மை கதிர் போல. கதிரையும் சூரியனையும் பிரிக்க முடியாது, பிரித்தால் பொருள் தராது. அப்படிப்பட்ட திரு ஆலங்காடு என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் அடிமையாக வேண்டும் என்று நம்பி ஆரூரர் இந்த பாடலில் அற்புதமாக வைத்து அருள் செய்கின்றார். பாடல் ஒரு தடவை பார்த்துடலாம். முத்தா முத்தி தரவல்ல முகிழ்மென் முலையாள் உமை பங்கா, சித்தா சித்தி திறம் காட்டும் சிவனே தேவர் சிங்கமே, பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழையனூர் மேய, அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. சிவாய நம திருச்சிற்றம்பலம்.